ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பீட்ரூட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பீட்ரூட் பொரியல் எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு டைம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டோட இனிப்பு சுவை பிடிக்கலனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு, பேன் சூடானதுக்கப்புறமா அதில் நான் ஒரு பீட்ரூட், மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துகிட்டு தோல் நீக்கி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பீட்ரூட் பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், துருவியும் சேர்த்துக்கலாங்க. உங்கள் விருப்பத்தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அடுத்து தான் இது கூட இந்த பீட்ரூட்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க. ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா போதும். இல்லைனா தண்ணி லைட்டாக தெளித்து வேக வச்சிடுங்க. வேக வைக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா பூ போல் வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டிருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். பீட்ரூட் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பூ போல் வெந்து வந்திருக்குன்னு இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து தான் இந்த பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 8-10 பல்லு சின்ன வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். கூட காரத்துக்காக 2 வரமிளகாய். இந்த மிளகாய் நல்லா காரங்க, அதனால் 2 சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸ் மோடில் கொரகரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பல்ஸ் மோடில் அரைக்கணுங்க. அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் அங்கங்கே தட்டு பண்ண மாதிரி கொரகரணும். பல்ஸ் மோடில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பல்ஸ் மோடில் கொரகொரன்னு அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு வரமிளகாய் இதுக்கு அது உள்ளது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. அந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணும். கூட 5-10 கருவேப்பிலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நான் 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது இந்த வெங்காயம் பூண்டு விழுதுக்கு அளவாக தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பீட்ரூட்டில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருந்த பீட்ரூட்டை இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் சொன்ன அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் அளவுக்கு அளவாக தான். இது 2 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது மற்ற பொருள் எல்லாமே அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த பீட்ரூட் சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் அப்படியே அந்த வெங்காயம் பூண்டு விழுதோட நல்லா கலந்து வந்துடணும். அந்த மாதிரி 5 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் பூண்டு விழுதோட அப்படியே இந்த பீட்ரூட் கலந்த தேங்காய் போட சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான பீட்ரூட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துருவோம், கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.